அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஜவ்வரிசி உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் நல்ல தண்ணி ஊற்றி, முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி அப்படியே இருத்துட்டு, தண்ணி எல்லாமே உறிஞ்சிக்கும். ஜவ்வரிசியே மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சுன்னா அதை நல்லா வடிச்சிடுங்க. அதை எடுத்துகிட்டு பொல பொலன்னு இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்துடும். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடி பண்ணின வேர்க்கடலையும் சேர்த்திடலாம். வேர்க்கடலை பொடியும் உப்பும் இதோடு சேர்த்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும். நான் இது ரொம்ப கொஞ்சமாக தான் செஞ்சேன், 2 பேருக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சேன். இந்த அளவுக்கு நான் சொல்கிற அந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கடுகு பொரிஞ்சு பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால டக்குன்னு தீஞ்சிடும். கருவேப்பிலை 2 ஆர்க்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கினது, அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கான கொஞ்சமாக உப்பு, 2 சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துறோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், அந்த வெங்காயத்தில் உப்பும் சேரும், அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும், அதனால் நல்லா வதக்கிட்டு 1-2 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வாங்கியிருந்தேன். இப்போ ஜவ்வரிசி, வேர்க்கடலை பொடி, உப்பு சேர்த்து கலந்து வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்திடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கணும். இப்போது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். அடுப்பு அதிகமாக வைக்க தேவையில்லை, சிம்லேயே இருந்து நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சு கலந்தால் அவ்வளோதான் முடிஞ்சுது. இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் ஜவ்வரிசி. அதே மாதிரி ஹையில் வச்சோம்னா அந்த ஜவ்வரிசியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இது மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணும், 2 நிமிஷம்தான் அடுப்பில் இருக்கணும் ஜவ்வரிசி. கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஜவ்வரிசி உப்மா ரெடி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடாகவும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேர்க்கடலை பொடியில் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. இது மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.